ஜக்காத்து பணத்தை நம்மிடம் வேலை செய்யக்கூடியவர்களுடைய கடனை அடைப்பதற்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு கடனை என்று இல்லை வேலை பார்க்குறவங்க ஏழையாக இருந்தால் கூட கொடுக்கலாமா என்று கூட இந்த கேள்வி வச்சுக்கலாம் மொத்தத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்பதான் கேள்வி அவர்கள் ஜக்காத்து வாங்க தகுதியானவர்களாக இருந்தால் நம்மிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்னன்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை நாம் கொடுத்ததுனால அதனுடைய ஒரு பலனாக அவர்கிட்ட இருந்து எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது அந்த கொடுத்த ஜக்காத்த வந்து போனஸாக அல்லது சம்பளத்தின் ஒரு பகுதியாக அதை ஆக்கிறது அல்லது அவருக்கு ஜக்காத்தாக கொடுத்ததற்காக வேண்டி அவர்கிட்ட அதிகமாக வேலை வாங்கிறது வருஷந்தோறும் அவனுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேன் இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கவே கூடாது எப்படி ஒரு அந்நியருக்கு நாம் ஜக்காத்து கொடுத்து முடித்து விட்டால் நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லையோ அதுபோலதான் தான் நம்மள்கிட்ட வேலைக்காரங்களாகவே இருந்தாலும் சரி ஜக்காத்து கொடுத்த பிறகு இந்த ஜக்காத்தை வைத்து அவர்கிட்ட கூடுதலான எந்த ஒரு பலனையும் நீங்கள் எதிர்பார்த்தால் அது ஆகிவிடும் இந்த மாதிரியான நோக்கங்கள் இல்லாமல் உதவி செய்கிற நோக்கத்தில் வேலைக்காரங்களுக்கு தாராளமாக ஜக்காத்தை கொடுத்து உதவலாம் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் உள்ளாவார்